சிற்றம்பலும் உன்னவனை உன்னின்றால் முடியாத பொருளதோ கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவுகுருவின் திருவார்த்தை கேட்டல் மென்மைகோள் சைவ நீதி விளங்க உலகமெல்லாம். திருஞான சம்பந்த பெருமான் ஒருமுறை திருவொற்றியூருக்கு எழுந்தருள்றார். அப்போ திருவொற்றியூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவான்மியூர் என்ற தலத்திற்கு செல்ல போகிறார். அப்போ அவர் கேள்விடுறார், அதாவது சிவநேசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வணிகர் அங்கே இருக்கிறார். அவர் மிகுந்த சிவபக்தராக இருந்து வர்றார். அவர் திருஞான சம்பந்த பெருமானுடைய புகழையும் சமணர்களை திருஞான சம்பந்த பெருமான் உடுக்குன அந்த செய்தியெல்லாம் கேட்டு திருஞான சம்பந்த பெருமானையே நாளும் வணங்கி வர்றதா இருக்கிறார். இப்படி தொடர்ந்து வணங்கி வந்த அவர் நிறைய பேருக்கு அறம் செய்து வர்றார். ஆனால் எல்லா பேர்கள் உடையவராக இருந்தாலும் கூட அவருக்கு பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கு. அப்போது ஒரு முறை வந்து அவர் இப்படி எல்லா இறைவனையெல்லாம் வணங்கி வரும் பொழுது அவங்களுடைய மனைவியார் கருவுடுறாங்க. அவங்களுக்கு திருமகள் மாதிரி பூம்பாவை என சொல்லப்படக்கூடிய மகள் பிறக்கிறாங்க. அப்படி பூம்பாவை பிறந்து வளர்ந்து வர சமயத்துல எல்லாம் சிவபக்தியோடவே அந்த குழந்தையும் வளர்ந்து வர்றாங்க. இப்படி வளர்ந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 5 வயதாக இருக்கும் பொழுது, அதாவது பூம்பாவை வளர்ந்து வர சமயத்திலேயே சிவநேசர் பூம்பாவையை திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கணும் என்ற எண்ணத்தோடவே வளர்த்து வர்றார். அப்படி சிவக்குழந்தை வளர்ந்து வரும் பொழுது ஒரு 5 வயது இருக்கும் பொழுது பாம்பு தீண்டி பூம்பாவை இறந்து போயிடுறாங்க. இப்படி இறந்து போன உடனேவே அவருக்குரிய சடங்குகளை எல்லாம் செய்து அவருடைய ஒரு எலும்பையும் சாம்பலையும் எடுத்து ஒரு பானையில் இட்டு அதற்கு எல்லா இதையும் சார்த்தி, துணிகளை எல்லாம் சார்த்தி, மணி பொண்ணையெல்லாம் சார்த்தி அதை பாதுகாத்து வர்றார். இப்படி தொடர்ந்து வரும்பொழுது 5 வருடம் கழித்து, கிட்டத்தட்ட 5 வருடம் கழித்து திருஞான சம்பந்த பெருமான் இப்படி திருவொற்றியூர் வந்திருக்கிறார், இப்படி திருவான்மியூருக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே சிவநேச பெருமான் திருஞான சம்பந்த பெருமானை பார்க்கறதுக்காக ஓடி போகிறார். இப்படி சென்று வணங்கின உடனே இவர் தான் சிவநேசர் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது திருஞான சம்பந்த பெருமானை வணங்கி அவரை உபசரித்து கூட்டிகிட்டு வந்துட்டு உடனே அவர் பானையில் அவருடைய மகள் பூம்பாவையினுடைய எலும்பும் சாம்பலும் வைத்திருந்தார் இல்லைங்களா, அதை வந்து அந்த பானையை திருஞான சம்பந்த பெருமான்கிட்ட கொடுத்து என்னுடைய கடமை முடிந்தது, உங்கள்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொருளை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ திருஞான சம்பந்த பெருமான் அதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு கேட்கும் பொழுது தான் இப்படி நடந்தவையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்படி பூம்பாவை எனக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு திருமகள் இருந்தாங்க, அவங்கள உங்களுக்காக திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வளர்த்து வந்தேன், இப்படி வரும் பொழுது 7 வயதாக இருக்கும் பொழுது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனேவே திருஞான சம்பந்த பெருமான் அந்த பானையை வாங்கி கொண்டு அதை எடுத்துகிட்டு திருவான்மியூர் தலத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்கே அந்த பானையை வைத்து மட்டிட்ட புன்னயம் காணல் மட மயிலை என தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை பாடியருள்றார். இந்த திருப்பதிகத்தை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது சிறப்பாக சொல்கிறார், அதாவது மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார்த்தமை அமுது செய்வித்தல், அன்னலார்த்தம் அடியார்க்கு அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டார்தல் என்று சொல்கிறார். அதாவது இந்த மனுலகத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு இரண்டு பணி தான் இருக்குது, அவங்களுடைய பெரும் பயன் இந்த பிறவி பயன் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம்னு சொல்கிறார். அதாவது இறைவனுடைய அடியார்களுக்கு திருவமுது செய்து உணவு படைக்கிறது ஒரு பணி, அன்னதானம் செய்வது ஒரு பணி அப்படின்னும், அதே மாதிரி இறைவனுடைய திருவிழாக்களை தன்னுடைய கண்களால் கண்டுகளிக்கிறதும் அவங்களுடைய இன்னுடைய பெரும் பயன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த இரண்டு பெரும் பயன்களை தான் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய மட்டிட்ட புண்ணை என தொடங்கக்கூடிய பதிகம் பூராவே பாடுறார். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நிகழக்கூடிய அந்த திருவிழாக்கள், அங்கே நடைபெறக்கூடிய திருமயிலையில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களை எல்லாம் ஒவ்வொரு மந்திரமாக அணிவகுத்து சொல்கிறார். முதல் மந்திரம் அவர் பாடும் பொழுதே பூம்பாவை உயிர் பெற்று எழுந்துடுறாங்க. இப்படி ஒவ்வொரு மந்திரமாக அவர் பாடி நிறைவு செய்யும் பொழுது அந்த சமயத்தில் 12 வயது அவங்களுக்கு ஆயிருக்கும் இல்லைங்களா, அப்போ அந்த 12 வயதுடைய பெண்ணாகவே பூம்பாவை எழுந்து நின்று மறுபடியும் உயிர் பெறுறாங்க. இப்படி உயிர் பெற்ற உடனேவே அங்கிருந்து அடியார்கள் எல்லாம் அரகரன்னு நாமமெல்லாம் சொல்லும் பொழுது இப்படி பூம்பாவை உயிர் பெற்ற உடனேவே அவங்க திருஞான சம்பந்த பெருமான் காலில் வீழ்ந்து வணங்குறாங்க. இப்படி இறந்து போன அந்த பெண்ணை எலும்பு சாம்பலிருந்து உயிர்ப்பிச்ச திருஞான சம்பந்த பெருமான்கிட்டயே சிவநேசர் இப்படி பூம்பாவையை உங்களுக்காக தானே நான் வளர்த்தேன், அதனால பூம்பாவையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார், முதல்ல இந்த உலகத்துக்கு அவங்க வர்றதுக்கு காரணமாக இருந்து உலக தந்தையாக நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் இப்போ மீண்டும் அவங்க பிறந்து மீண்டும் அவங்க வந்ததுக்கு இறந்து மீண்டும் பிறந்து வந்ததுக்கு காரணமாக இருக்கிறேன்னா இப்போ அவங்களுக்கு தந்தை ஸ்தானம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார்.
இப்படி திருஞான சம்பந்த பெருமான் விடம் தீண்டி பல வருடம் கழிந்து அந்த பெண்ணை எழுப்பிய சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் தான் மட்டிட்ட புன்னையம் கானல் மடமயிலை என்ற பதிகம். இந்த பதிகத்தை பாடுறதன் மூலமா விடம் தீண்டி ஏதாவது ஒரு விடம் தீண்டுறது மூலமாகவோ விடத்தினால் ஏற்படக்கூடிய தீங்கோ அடியார்களுக்கு வராது அப்படிங்கிறதும், இந்த பதிகம் விழாக்களுடைய சிறப்பு சொல்றதுனால நல்ல விழாக்களை எல்லாம் பற்றி இந்த பதிகத்துல நிறைய குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தெரிஞ்சிட்டு